भोक्तुं तव प्रियतमं भवतीव गोदे भक्तिं निजां प्रणय भावनया गृणन्तः उच्चावचैर्विरह संगमजैरुदन्तैः शृङ्गारयन्ति हृदयं गुरवस्त्वदीयाः। श्रीमत्यै गोदायै नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। ஸ்ரீ கோதாஸ்துதியில் எட்டாவது பத்தியத்தை நாம் இப்போ அனுபவிக்க இருக்கோம். வல்மீகதஸ்ரவணத்தோ வசுதாத்மனஸ்தேன்னு தொடங்கக்கூடிய ஏழாவது பத்தியத்தில் வால்மீகி மகரிஷியும், அதாவது சமீபத்தில் இருக்கக்கூடிய கவிகளில் ஆதிகவியான வால்மீகி மகரிஷியும் அவருடைய வாக்கு இனிமையாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கும் உன்னுடைய கிருபா விசேஷம்தான் காரணம்ன்றத ரொம்ப அற்புதமாக வல்மீகம்னு சொன்னால் அது அந்த எறும்பு புத்து. அந்த புத்து ஆனது அது பூமிக்கு திருச்செவி செவின்னு அது கன்வென்ஷன் சொல்கிறது. பூமியானவள் கோதா பிராட்டி சம்பந்தம் உண்டு, சாக்ஷாத் க்ஷமான்னு முதலே சொன்னார். அப்போ அந்த பூமிக்கு செவி, அதிலிருந்து தோன்றிய வால்மீகி, வல்மீக்கத்திலிருந்து தோன்றியவர் வால்மீகி. அந்த சம்பந்தம் இருக்கிறதுனாலேயே உன்னுடைய கிருபா விசேஷத்துக்கு அவர் பாத்திரமானார். அவர் ஆதி கவின்ற கவி சார்வபௌமன்ற பெயரை பெற்றார்னு சொன்னார். இப்போ நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிச்சு, ஆழ்வார்கள் கூட அவ கோதா பிராட்டி தான் கத்துண்டாலாம். என்ன கத்துண்டான்னு சொன்னால், பகவானை எப்படி நன்னா அனுபவிக்கலாம், பகவானை நாம் எப்போ ரொம்ப அற்புதமாக அனுபவிக்கலாம்னு சொன்னால், அந்த அவனிடத்தில் நாம ஸ்திரீபாவத்தை ஏறிட்டு அவனை நமது காதல்னா பாவிச்சு அல்லது மணாலனா பாவிச்சு அனுபவிக்கச்சே தான் அது ஸ்ருங்காரமாக ரொம்ப ரசம் தோன்றியதாகவும் அந்த அன்பானது மிகுதியாகவும் வெளிப்படுறது. அதை தான் பெரிய பக்தாலெலாம் பண்ணியிருக்கான். நம்முடைய ஆழ்வார்களும் சரி, இத்தர நம்ம சம்பிரதாயத்தை இல்லாட்டி கூட இத்தர சம்பிரதாயத்தை சேர்ந்தவாலும் அதையே அதை பண்ணியிருக்கா. அப்படி வரைச்சே இப்போ பிராட்டி கோதா பிராட்டியானவள் இந்த விஷயத்தில் இதை சுவாபாவிகமாக பண்ணியிருக்கா. ஏன்னா அவள் அந்த ஸ்திரீ ஜென்மமாக போயிட்டதுனால, ஸ்திரீ வியக்தியாக போயிட்டதுனால ரொம்ப சுவாபாவிகமாக நேச்சுரலாக பண்ணிட்டா. இப்போ ஆழ்வார்கள்லாம் அதை மேலே ஏறிட்டு பண்ணிட்டதுனால அது இமிடேஷன் மாதிரி இருக்கான். இப்போ இமிடேஷன்னு சொன்னால் எங்கேயாவது கற்றுக்கணுமே, எங்கே கற்றுந்துருக்கான்னு சொன்னால் அது பிராட்டியினுடைய பாசுரங்கள்லாம் பார்த்துட்டு அல்லது இவருடைய ஒரு சேஷிதங்கள்லாம் பார்த்து, ஓ இப்படி தான் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு அவள் என்ன பண்ணாலாம் இவளிடத்துலேயே அதெல்லாம் கற்றுண்டு பவதி இவ உன்ன மாதிரி குரவக துதியாகனு போட்டுட்டார். குரவகன்னு சொன்னால் அந்த இடத்துல குருகுனா பிதா, பெரியாழ்வார் முதலியவர்கள், பெரியாழ்வார் மற்றும் ஏனைய ஆழ்வார்கள்லாம் உன்னுடைய பிரபந்தங்களை பார்த்துட்டு உன்னுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு தங்களுடைய பக்தியை அது மாதிரி மாற்றிண்டு ஹிருதயத்தை ஷிங்காரமயமாக ஆக்கி கொண்டார்கள்னு அழகா சாதிக்கிறார். இந்த இடத்துல சின்ன ஐதீகம் உண்டு. ஒரு வாட்டி ரங்கநாதர் பிராட்டி வேஷம் போட்டுருந்தாராம். தாயார் அவதாரம் மோகினி அவதாரம் மாதிரி பண்ணிட்டு பட்டருக்கு சேவை சாதிச்சாராம். சேவை சாதிச்சோடனே பட்டர் ஒன்றும் பெருசாக இது பண்ணலையா, என்ன பட்டருன்னு கேட்டப்போ, நீர் வந்து என்னதான் பண்ணிருந்தாலும் நீர் பெருமாள் தான், பிராட்டி இல்லைன்னு தெரிஞ்சிடும்னாராம். எப்படி கண்டுபிடிக்கிறீர்கள்னு சொல்லி அவள் விழி உன்னால் உம்மால் விழிக்க இயலாதேன்னு சொல்லுவாள். அதாவது இவருடைய பிராட்டியினுடைய அந்த விழி இருக்கு இல்லையா, அதை வந்து அவ்வளவு அதில் வாத்சல்யமும் அதில் ஒரு ஒரு ஸ்னிக்தமாக ரொம்ப இதுவாக இருக்கும், அது ஸ்னேக மிகுதியாக இருக்கும், அது வாத்சல்ய மிகுதியாக அது உம்மால் அந்த மாதிரி ஒரு ஒரு திருஷ்டி அந்த மாதிரி ஒரு கட்டாட்சம் உம்மிடத்தில் கிடையாதுன்னு சொன்னார்னு ரொம்ப நம்மளுடைய குரு பரம்பரை ஐதிகத்தை சொல்லுவார். அது மாதிரி என்னதான் பண்ணிண்டாலும் ரியல் ரியல் தான். அந்த ரீதியில் பிராட்டி கோதையினுடைய அந்த பிரணய பாவமானது ரொம்ப சுவாபாவிகமாக இருந்தது. அதை பார்த்து மற்ற ஆழ்வார்களும் தம்முடைய பக்தியை அந்த மாதிரியே மாற்றிக்கொண்டார்கள்னு இங்கே அழகா ரசமாக சாதிக்கிறார். கோதே கோதா கோதே கோதே சம்போதன பதம் ஷிங்காரயந்தி, ஷிங்காரயந்தின்னு சொன்னால் அந்த ஷிங்கார ரசமயமாக ஆக்கி கொள்கின்றனர். எதை, ஹிருதயம், அவர்களுடைய ஹிருதயத்தை ஷிங்காரமயமாக ஆக்கிக்கொள்கிறார்கள். எப்படி அப்படின்னு கேட்டால், உச்சாவச்சைஹி விரக சங்கமஜெய்ஹி உதந்தைஹி. உச்சாவச்சகன்னு சொன்னால் ஹை அண்ட் லோன்னு சொல்லுவாள்,
அது பலதரப்பட்டன் அர்த்தம் அந்த இடத்துல பல்வகையாக இருக்கக்கூடிய விரக சங்கம. விரகம்னா பிரிவு, சங்கமம்னா சேர்க்கை. ஒரு காதலன் காதலி இருக்கான்னு சொன்னால் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகள் பிரிவும் போதும் சேர்க்கையும் போதும் மாறி மாறி வரும். அது அந்த கவிகள்லாம் வந்து இதை ரொம்ப ஸ்ருங்கார ரசத்தை சொல்லிச்சு விப்ரலம்பம் அப்புறமா சேர்றதுன்னு சொல்லி அழகாக சொல்லுவார். அப்போ அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய கவிநயமானது இருக்கும். இப்போ இவன் என்ன பண்ணுறான் கேட்டால், விரக சங்கமஜெகி உதந்தேகி, பிரிதல் மற்றும் கூடுதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதனால் பிறந்த ஜன ஜாயத்தே திஜக, அதுலேருந்து பிறக்கிறது. ஜெய்கின்றது இப்போ திருத்தியா பக்தி பகுவச்சனம். உச்சாவஜெய்கி விரக சங்கமஜெய்கி உதந்தைகி, உதந்தம்னு சொன்னால் அவளுடைய இந்த அனுபவ பேச்சு அந்த கதை. உதந்தைகின்றது மறுபடியும் திருத்தியா பக்தி பகுவச்சனம். இது காரணமாக்கிறதுனால அப்படி பலதரப்பட்ட பிரிதல் பின்பு கூடுதல் இதனால் ஏற்படக்கூடிய விருத்தாந்தங்கள் அவைகளால் தம்முடைய ஹிருதயங்களை அல்லது ஹிருதயத்தை சிங்காரமயமாக ஆக்கிக் கொள்கின்றனர். இப்போ இவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், அதுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறார், துதியாகா குரவஹா, அல்லது யார் இப்படி பண்ணுறான்னு கேட்டால், துதியாகா குரவஹா, உன்னுடைய தந்தை தோப்பனார் பெரியாழ்வார் முதலிய பெரியவர்கள்னு சொன்னால் பெரிய ஆழ்வார்கள்னு வச்சுக்கலாம். அவா தான் இந்த மாதிரி பண்ணுறா. எப்படி பண்ணுறா, யாரை அனுபவிக்கிறான்னு கேட்டால், தவ பிரியதமம், பிரியன்னு சொன்னால் ரொம்ப வேண்டியவன், விருப்பத்துக்கு பாத்திரமானவன். பிரியதமம்னு சொன்னால் மிகுதியான விருப்பத்துக்கு பாத்திரமானவன். தவந்தன உன்னுடைய ஷஷ்டி ஏக வச்சனம், உன்னுடைய பிரியதமன், உன்னுடைய நாசனான எம்பெருமானை. பவதி இவ, பவத்தின்னு சொன்னா பெண்பாலில் நீங்கள், இவன் சொன்ன போல, உண்மை போலவே உன்னை போலவே. போக்தும், போக்தும்னா அனுபவிப்பதற்கு. இது துமுன் பிரத்தியம் சொல்லுவோம். துமுன் பிரத்தியம் சொன்னா ஒரு செயலை செய்வதற்கு, பட்டித்தும்னா படிப்பதற்கு, அப்ப போக்தும்னா அனுபவிப்பதற்கு. அனுபவித்தல்னு சொன்னா நம்ம பொதுவா ஆகாரத்தோடு நம்ம போக்கிய சப்தத்தை நம்ம ஒப்பிடதுண்டு, ஆனால் எல்லா அனுபவத்துக்குமே போகம்தான் பெயர். அனுபவிக்கிறதுக்கு நிஜாம் பக்தி, தங்களுடையதான இயல்பாக இருக்கக்கூடிய பக்தியை. நிஜாம் ஸ்வாம், நிஜாம் பக்தின்னா தித்தியா பக்தி ஏகவச்சனம், தங்களுடைய பக்தியை. பிரணய பாவனையா கிருணந்தா, பிரணயம்னு சொன்னால் காதல், பாவனை, அந்த பாவனையா, பாவனா பாவனையா, தித்தியா பக்தி ஏகவச்சனம், அந்த அன்பு மேலிட்ட ஒரு பாவத்தினால் கிருணந்தக, இது கிருன்னு ஒரு தாத்து கிருன்னு, அது கிருணாதி அப்படின்னு போகும். அது அதனுடைய சத்ரந்தம் கிருணந்தக, கிருணன்னு கிருணந்தோ கிருணந்தக, பேசுபவர்களாக இருந்து கொண்டு உச்சாவச்சைகி விரக சங்கமஜெய்கி, பிரிவினாலும் செயற்கலாம் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட விருத்தாந்தங்களால் தங்களுடைய ஹிருதயத்தை சிங்காரமயகமாக ஆக்கிக் கொள்கின்றன அழகாக இங்கே சாதிக்கிறார். இந்த உண்மையத்தை பார்த்தோம்னா, கோதே துதியாக குரவஹா தவ பிரியதமம் பவதீவ போக்தும், நிஜாம் பக்திம் பிரணய பாவனையா கிருணந்தஹ, உச்சாவச்சைஹி விரக சங்கமஜெய்ஹி உதந்தைஹி ஹிருதயம் சிங்காரயந்தி. கோதையே, கோதா பிராட்டியே, துதியாக குரவஹ, துதியன்னு சொன்னால் உன்னை சேர்ந்தவர்கள், குருஹு குரு குரவஹா, குரவஹானா அப்பாவுக்கு தாத்தா குருஹுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அப்போ பெரியாழ்வார் முதலிய பெரியோர்கள், மரியாதைக்கு உரியவர்கள் அல்லது ஆழ்வார்கள், அவரை போன்ற ஆழ்வார்கள். தவ பிரியதமம், உனக்கு மிகவும் பிரியனாக இருக்கக்கூடிய பகவானை. பவதி இவ பக்தும், உன்னை போன்று அனுபவிப்பதற்கு. நிஜாம் பக்திம், தங்களுடையதான பக்தி, இயல்பான பக்தி இருக்கே, அதை பிரணய பாவனையா, காதல் கலந்த ஒரு பாவனையோடு, கிருணந்தா பேசுபவர்களாய், உச்சாவச்சைஹி விரக சங்கமஜெய்ஹி பலதரப்பட்ட பிரிவு மற்றும் சேர்க்கை இதனால் வரக்கூடிய அந்த விருத்தாந்தங்கள், உதந்தைஹி ஹிருதயம் ஸ்ருங்காரயந்தி, தம்முடைய ஹிருதயங்களை அல்லது தம்முடைய ஹிருதயத்தை அவர்கள் ஸ்ருங்காரமயமாக ஆக்கிக் கொள்கின்றனர்னு அந்த கோதாபிராட்டினுடைய பெருமையை ஆழ்வார்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார் இந்த 8வது பத்தியத்தில். மேற்கொண்டு நாளைய தினம் 9வது பத்தியத்தை நாம் அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.